அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் EFT அண்ட் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூவ்ஸ் மணி ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட். அதை ஒரு கணக்குலேருந்து இன்னொரு கணக்குக்கு பணம் மாற்றப்படுகிறது. டைப்ஸ் ஆஃப் EFT பேமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் EFT ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1978 நவம்பர் 10 தான் வந்து EFT ஆக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. டைரக்ட் டெபாசிட், பிஸ்னஸ் மேன் கேன் ஒன்லி யூஸ் த அக்கௌண்ட். தொழிலதிபர்களால் மட்டும்தான் இந்த கணக்கை பயன்படுத்த முடியும். எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, வேலை ஆட்களுக்கு சம்பளம் வாங்குறதில்ல, எம்ப்ளாயீஸ் சேல்ரி, ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், ஃபாஸ்ட் வே டு சென்ட் மணி, வெண்டாஸ். இப்போ வந்து மூலப்பொருள் தொழிலதிபர்கள்லாம் மூலப்பொருட்கள் வாங்குவாங்க. மூலப்பொருள் வாங்கணுங்களுக்கு காசு தரணும், அதுக்கு இந்த சிஸ்டமாக யூஸ் பண்ணுறாங்க, ஒயர் ட்ரான்ஸ்ஃபர். இது ரெண்டுமே வந்து பேங்க்கில் தான் வந்து பண்ண முடியும். ஏடிஎம்ஸ், கேஷ் வித்ட்ரா, டெபாசிட் ட்ரான்ஸ்ஃபர், டெபிட் கார்டு, ஆன்லைன் பர்ச்சேஸ், எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். டெபிட் கார்டு வச்சு நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஆமாம், எலக்ட்ரானிக் செக், மேக் பேமெண்ட் ஆஃப் ரொட்டீன் நம்பர். ரொட்டீன் நம்பர் வந்து ஒரு ஷிஃப்ட் கோடு மாதிரி, அது ஒரு ரொட்டீன் நம்பர். இது வந்து எலக்ட்ரானிக் செக், டிஜிட்டலைஸ்டாக வந்து அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுவும் வந்து எல்லாருமே பண்ண முடியாது, பிஸ்னஸ் மேன் தான் பண்ண முடியும். இந்த ரொட்டீன் நம்பரும் ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒரு ரொட்டீன் நம்பர் இருக்கும், அதை நம்ம கேட்டு வாங்கணும். பேமெண்ட் பை ஃபோன் சிஸ்டம், பர்சனல் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இது ரெண்டுமே ஒன்று தான். IMPS இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ், பே பில்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இது மூணுமே வந்து அட் எனி டைம், அட் எனிவேர், அட் எனி பிளேஸ், எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம்.